அன்பின் இனியவர்களே, இப்போ நாம் வந்து ஒரு 4 days இந்த முகாம் நடத்துகிறோம். இதில் இந்த முதல் நாள் தான் வந்து மெயினாக உள்ள சப்ஜெக்ட் இது. அதனால் இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு செஷனை வந்து நல்ல முறையில் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு செஷனே போதும். அப்புறம் இதனுடைய தொடர்ச்சி தான் மற்றதெல்லாமே. இதுதான் மையம், மையப்பொருளாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. மெயின் சப்ஜெக்ட் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆன்மீகம்னுட்டு சொல்லி நாம் அந்த ஆன்மீகங்கிற ஆஸ்பெக்டில் தான் நம்ம உள்ளே என்டர் ஆகிறோம். இந்த ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலை எதுன்னு சொல்லி கேட்டான்னு சொல்லி சொன்னால், ஞானமும் முக்தியும் தான் உயர்ந்த நிலை. அதுக்கு நிகராக வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஞானம் அடைஞ்சவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, ஞானம் அடையாதவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. இருக்கிறதுலே உயர்ந்த நிலை இதுதான் சொல். அப்போ அந்த உயர்ந்த நிலைன்னா என்னங்கிறத பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருந்தால் தான் உண்மையில் இது நமக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். உயர்ந்த நிலையே இல்லைன்னு யாராவது சொல்லியிருந்தான்னு சொன்னால் அதிலே டவுட் இருந்தான்னு சொன்னால் நமக்கு முயற்சி பண்ண மாட்டோம். ஆனால் உண்மையிலேயே எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, சாஸ்திரங்கள் அதான் சொல்லுது, ஞானிகள் அதான் சொல்கிறாங்க, அடைஞ்சவங்க எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க, அதான் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அடைஞ்சவங்களுமே கூட இல்லை, இதெல்லாம் நான் அடைஞ்சு பார்த்துட்டேன், இல்லை ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இல்லைன்னுட்டு சொல்கிற மாதிரி யாரும் இல்லை. அடைஞ்சவங்களும் உயர்வாக தான் சொல்கிறாங்க. அப்படி உண்மையிலே அப்படி ஒரு நிலை இருக்குதா? அது ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு தான் நம்ம அடைய முடியுமா? ஏன்னா உயர்ந்ததுங்கும் பொழுது அதுக்காக நம்ம பாடுபட்டா தான் முடியும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரி தான் ஆன்மீக தேடல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம். 18 வயசில் எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சிட்டு, பிறகு இந்த பயணத்தில் நிறையா பேர் நண்பர்கள் வேறு சேர்ந்தாங்க. அந்த பயணம் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருந்து நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்கெங்கெல்லாம் ஸ்கோப் இருக்கோ அங்கெங்கெல்லாம் முயற்சி பண்ணோம். அப்போ நாங்கள் வந்து ஏதாவது இப்படி ஹாலிடேஸ் மாதிரி ஏதாவது இருந்துன்னு சொன்னால் இந்த ஆன்மீகத்துக்காக எங்கேயாவது சில மலைப்பிரதேசங்கள் அப்படி இப்படி எங்கேயாவது இடங்களில் போயிடுவோம். போய் எங்கே சாதனைகள் பண்ணுறதுங்கிற மாதிரி போயிடுவோம். ஒரு முறை நாங்கள் வந்து அப்போ நானும் இன்னொரு நண்பர் தான், ரெண்டு பேர் தான் போயிருந்தோம். இந்த கடனாநதினு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு மலைப்பிரதேசம். அங்கே அந்த கடனாநதியில் வந்து இந்த அத்ரி மகரிஷி வந்து ஆசிரமம் அமைச்ச இடம்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அங்கே நாங்கள் ஒரு 2-3 பேர் போயிருந்தோம். 3 பேராக இருக்கும் அல்லது 2 பேராக இருக்கும். அப்போ அந்த அத்ரி மகரிஷி ஆசிரமத்தை ஒட்டினாப்பில் ஒரு குகை ஒன்று இருக்கும். அந்த குகையில் வந்து ஒரு முஸ்லீம்கள்லாம் வழிபடுற மாதிரி ஒரு இடம். அது ஒரு முஸ்லீம் ஒரு தர்கா மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க. அதை கடந்து தான் நாங்கள் அந்த அத்ரி மகரிஷி ஆசிரமத்துக்கு போனோம். அதெல்லாம் மலைப்பிரதேசம் தான். அது வந்து தரமட்டத்துலேருந்து ரொம்ப உயரமாக இருக்கும். எங்கேயோ இன்டீரியர் ஃபாரஸ்ட், அங்கே வேறு எதுவுமே எலக்ட்ரிசிட்டிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு டீப் ஃபாரஸ்ட் தான் அது. அப்போ நாங்கள் அத்ரி மகரிஷி இதில் உட்காந்து நாங்கள் இது பேசிகிட்டு இருக்கும்பொழுது அங்கே தங்கியிருந்தவர் ஒரு சொன்னார், இப்படி இந்த முஸ்லீம் வச்சுருக்கிற அந்த குகைக்கு ஒரு முஸ்லீம் சாது ஒருத்தர் வந்து தவம் பண்ண வருவார். அவர் எப்போ வர்றாருன்னு தெரில, வந்தீங்கன்னா வந்தாருன்னா நீங்களும் பார்க்கலாம் வரேன்னாங்க. சரி அப்போ அவரை பார்ப்போமேன்னுட்டு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்.
ஆனால் அன்னைக்கு ராத்திரியே அவர் வந்துட்டார், எங்களை தேடி வந்துட்டார். அவர் இப்படி யாரோ ஆன்ம சாதனையில் பண்ணுறவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர் எங்களை தேடி வந்துட்டார். அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், பல விஷயங்களையும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இடையில் அவர் கேட்டார், நீங்கள் எப்போ நைட்டில் எப்போ தூங்குவீங்கன்னு கேட்டார். அப்போல்லாம் அந்த டைம்லலாம் டிவியெல்லாம் கிடையாது, டிவியெல்லாம் எங்கேயோ இருந்தது, ஆனால் எங்கே நம்ம ஏரியாக்களெல்லாம் கிடையாது டிவியெல்லாம். ரொம்ப சென்னையில் அந்த மாதிரி பெரிய இடங்களில் தான் விழுந்தது. அதனால் அந்த டைம்களெல்லாம் எப்படி சொன்னால் 9 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க, ஒன்றும் ரெக்ரியேஷனே இருக்காது, அதனால் 9 மணிக்கெல்லாம் படுக்கிற பழக்கம். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், 9:30 படுத்துருவோம்னு சொல்லி சொன்னேன். உடனே அவருக்கு ரொம்ப ஆதங்கம், ஐயோ இப்படியா படுக்கிறது, நாம் வந்து படுத்து தூங்கலாமா ராத்திரி, ராத்திரி முழுசும் நாம் உட்காந்து பாடுபடணும், பாடுபட்டால் தான் அது கிடைக்கும். அவர் அப்படி எங்களை பார்த்து அவர் பதறாரு, இப்படி தூங்குறீங்களான்னுட்டு. அப்போ அவர் பதற பார்த்து எங்களுக்கே கொஞ்சம் பதட்டமாகி போச்சு, அப்படி தூங்கக்கூடாது புள்ளியாருன்னு. அவர் ராத்திரி முழுசும் உட்காந்து என்ன தான் பண்ணணுமோன்ற மாதிரி. ஏன்னா நாங்களும் அப்படி தான் தேடிகிட்டு இருந்தோம், கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி விடாமல் பிடிச்சி என்னதையோ பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி இந்த தேடுதலில் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி வந்து ஆன்மீகம்னு சொல்லி சொன்னாலே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை கற்பிக்கிற மாதிரி தான் நிறையா நம்ம கேள்விப்படுறோம். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆன்மீகங்கிறது நம்ம அந்த அடைஞ்சு பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் அது அந்த அளவுக்கு அங்கே பிரம்மாண்டம் ஒன்றும் இல்லை, விஷயம் உயர்ந்தது தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நிறைய அந்த மேலே ஒரு கற்பனையாக நிறைய ஒரு கோட்டையெல்லாம் கட்டி வச்சு அதை ஒரு பிரம்மாண்டப்படுத்திடுறாங்க. நீங்கள் ஜேகேனுடைய லைஃப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவார்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் உங்கள் வாழ்க்கையே ஆரம்பிக்குது, அது வரைக்கும் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கலைன்னு சொல்லுவார். அப்போ நமக்கு ஒரு பெரிய மலைப்பாக இருக்கும், என்னடா நம்ம தேடி தேடி அலைஞ்சிகிட்டு இருக்கோம், வருஷம் ஆகிட்டே இருக்குது, இவர் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறார், அப்போ நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையாங்கிற மாதிரிலாம் ஒரு மலைப்பானை தான் தோண்டிகிட்டு இருக்கோம். இப்போ உண்மையிலே ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்ன, அது அப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டம் தானா அல்லது நமக்கு சாதாரணமான ஒரு விஷயந்தானா? ஆனால் உயர்ந்ததுங்கிறதுல யாருமே மாற்று கருத்து கிடையாது, உயர்ந்தது அதுதான். அதனால் அது வந்து நம்ம அடைய வேண்டாம்னுட்டு ஒதுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, அடைய வேண்டிய ஒன்று தான். ஆனால் அந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு பிரம்மாண்டப்படுத்துகிற அளவுக்கு அதில் இருக்குதா உண்மையிலே என்ன சொல்லி சொன்னால், நம்ம அந்த ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் அது பிரம்மாண்டமாக சர்வசாதாரணமானது தானா அல்லது நமக்கு சாத்தியமானது தானா அல்லது யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பிறப்பிலேயே இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமாங்கிறது. நம்ம ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சால் நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஞானத்தை பற்றி எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ நூல்கள் இருக்குது. ஞானத்தை ஞானம்னா என்னங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்புனீங்கன்னு சொன்னால் அதுக்கு சொல்கிற பதில் வந்து ஒன்று போல் இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு இழுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. அப்புறம் அவங்களே ஞானத்தை பற்றி டெஃபினிஷன் கொடுக்குறவங்களே அவங்க எங்கேயும் இழுத்துட்டு போனான்னு சொன்னால் நாம் இடையில நமக்கு ஒன்றும் தெரியாமல் தான் கேட்குறோம். இப்போ ஒரு ஊருக்கு போகணுன்னு சொல்லி நம்ம பாதையை கேட்குறோம், அங்கே 4 பேர் உட்காந்து 4 திசையை காட்டினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த ஊருக்கு நம்ம போகணும், 2-4 பேருமே அந்த 4 ஊரை தெரிஞ்சவங்கங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. பேசும்பொழுது அவங்க 4 திசையை 4 டைரெக்ஷனில் கை காட்டினாங்கன்னா
நம்ம எந்த முடிவும் எடுத்து எந்த திசைக்கும் போக முடியாது. ஏன்னா நமக்கும் தெரில, அவங்களையும் ரிலே பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அவங்க காட்டுற பாதையும் நமக்கு வந்து திருப்திகரமாக இல்லை, போகிறதுக்கு சாத்தியக்கூடாதும் இல்லை. இப்போ வந்து இதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் மறுபரிசீலனம் பண்ண வேண்டிய நிலைக்கு வந்திருக்கோம். ஞானம்னா என்ன, உண்மையிலே அது எதைத்தான் மீன் பண்ணுது, லிபரேஷன்னா என்ன, இது நமக்கு சாத்தியமான ஒன்று தானா, உண்மையிலே உயர்ந்தது தானா, ஏன்னா ஆன்மீகங்கிற பேரில் நிறைய நல்லமோ இருக்குது, சில அமானுஷ்யமான சக்திகளை காட்டுறவங்கிற மாதிரிலாம் சில இதுலாம் இருக்குது. இப்போ என்னை பொறுத்தளவில் என்னென்னு சொல்லி சொன்னால், ஆரம்ப காலங்களில் அப்போ இந்த மாதிரி நிறைய ஆன்மீக மாஸ்டர்கள்லாம் நிறைய கிடையாது. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் இந்த மாதிரி அவங்களுடைய நூல்கள், அவங்களுடைய கருத்துக்கள் தான் தெளிவாக இருக்கும், நம்ம அவைலபிளாக இருக்கும். அதனால் ராமகிருஷ்ணனுடைய நூல்கள் தான் அதிகமாக படிச்சுட்டு இருப்போம். அப்போ ராமகிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னால், இந்த சக்திகள் சித்துக்கள் எல்லாம் அது ஒரு அது தேவையில்லாத ஒன்று, அது நம்மளை வந்து பாதையை தவற வச்சிரும், இந்த முக்தியை அடைய முடியாது அப்படி தடுத்துரும், அதனால் அதுக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லும்பொழுது நமக்கு அந்த சக்தி மிக்க நிலைகளில் ஒரு ஆர்வம் இல்லை. ஞானம் அடையணும், லிபரேஷன் அடையணுங்கிறதுல ஆர்வம் இருந்த வழிய இந்த சக்தி ரூபமான ஒரு அணுகுமுறை இல்லை. ஆனால் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஞானம் அடையணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஆனால் அது என்னன்னு எங்களுக்கே தெரியாமல் தான் தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னென்னு சொன்னால், சில தியானங்கள் பண்ணணும்னு சொன்னால், தியானங்கள் பண்ணும்போது சில அனுபவங்கள் கிடைக்கும். அப்போ இந்த அனுபவங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பரவச நிலை ஏற்பட்டுன்னு சொன்னால், அந்த பரவச நிலை பெர்மனண்ட்டாக நம்மகிட்டே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அதுதான் போல் ஞான நிலை. இப்போ ஞானிகள் எல்லாருமே 24 மணி நேரமும் இந்த பரவச நிலையிலே அப்படியே பரவசமாக உட்காந்துருப்பாங்க, ஆனந்தமாக இருப்பாங்க, ஒரு அவங்க வாழ்க்கையே ஆனந்தமாக மாறிடும். இப்படி தான் கற்பனை வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம தியானங்கள் பண்ணும் பொழுது சில அனுபவங்கள் கிடைக்கும், கொஞ்சம் நேரம் இருக்கும், போயிடும். பிறப்பளை இப்படி அந்த இதுக்காக முயற்சி பண்ணுவோம், பயிற்சிகள்லாம் பண்ணுவோம். ஆனால் அது வந்து அது எங்கேயோ நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாமல் பயணம் நடந்துக்கிட்டு இருந்து எதையோ தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது எங்கே முடியுது, எங்கே போய் சேர்றோம், என்ன அடைய போகிறோங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியலை. இப்போ நீங்கள் புத்தருடைய லைஃப்பை கேட்டுப்பா தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் அவர் வந்து ஞானம் தேடி அவர் வரலை, அவருடைய ஆன்மீக வாழ்க்கை வந்து ஞானத்தை தேடி ஆரம்பிக்கல. அவருக்கு என்ன நோக்கணும்னு சொன்னால், உலகமே துக்கமாக மயமாக இருக்குது, எங்கமும் துக்கமும் துயரமாக இருக்குது, நிம்மதியே இல்லாத வாழ்க்கையாக இருக்குது, இதில் ஒரு நிம்மதியான ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும், ஒரு நிம்மதியை தேடணும், உண்மையை தேடணுங்கிற மாதிரி அப்படி ஒரு எண்ணத்துக்கு அவர் வர்றார். இப்போ வந்த இடத்துல தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு நீங்கள் ஞானம் அடைஞ்சால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீரும், அதனால் நீங்கள் ஞானம் அடைஞ்சால் தான் சரிங்கிற மாதிரி அவருக்கு வழி காட்டுறாங்க. அப்போ அவரும் சரி, அதை தேடி அடைஞ்சிருவோம், ஞானத்தை பெற்றுருவோம், லிபரேஷன் அடைஞ்சிருவோம்னு சொல்லி முயற்சி பண்ணுறார். அவருக்கு இதே மாதிரி தான் தியான பயிற்சிகளை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. யார் யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அத்தனை பேரும் தியான பயிற்சிகளை தான் கொடுக்குறாங்க. அப்போ இவரும் தியான பயிற்சிகளில் ஈடுபடுறார். தியான பயிற்சிகளில் ஈடுபடும் பொழுது நல்ல அனுபவங்கள் கிடைக்குது, மனசு வந்து ரம்யமாயிருது, அவருடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்த மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுது. ஆனால் என்ன, அந்த நிலை வந்து கொஞ்சம் நேரம் தான் நீடிக்குது, பழையபடி பழைய நிலைக்கு வந்துடுது. அப்போ இவர், என்னடா நல்லா இருக்குது, இது ஒரு உங்கள் காட்டுறதில் ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல இடத்த தான் காட்டியிருக்கிறாங்க, நல்ல அனுபவம் தான் கிடைக்குது, ஆனால் அது நிரந்தரமாக வச்சுக்க முடியலையே. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன சொல்லிடுறாங்க, தீவிர சாதனை பண்ணாங்கன்னா உனக்கு நிரந்தரமாகவே கிடச்சிருங்கிற மாதிரி தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. இவரும் அப்படி ஆகி தீவிரமாக பண்ணுறாரு.
ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அவர் விரதங்கள் இதெல்லாம் மேற்கொண்டு அந்த உடம்பையே வருத்தி ஒரு உபாதைக்கு உட்பட்ட உடம்பாக மாறிடுது. அவருடைய நடக்கக்கூட முடியாத அளவில் மாறிடுறாரு. அப்போ அந்த நிலையில் தான் என்ன ஆயிரும்னு சொல்லி சொன்னால், அவருக்கு எல்லாமே வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, இது ஒன்றும் நிரந்தரப்படுத்த முடியலையே, எல்லா அனுபவங்களும் வர்ற மாதிரி இருக்குது, நம்மளை ஏமாற்றிட்டு போயிருதேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாலும் அதை பிடிக்க முடியலையே, சரி அடைய முடியலையேங்கும் பொழுது ஒரு விரக்தி மனப்பான்மையில் அப்படியே உட்காந்துடுறார். எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாம் போட்டுருவோன்னு சொல்லி ஒரு விரக்தி மனப்பான்மையில் அப்படியே உட்காந்துடுறார். இதுக்கு மேலே நமக்கு என்ன பண்ணணும்னே அவருக்கு தெரில. ஏன்னா எல்லாமே கிடைக்கிற மாதிரி கிடச்சி அவரை ஏமாற்றிடுற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த நிலையில் அப்படியே அமைதியாக அவர் உட்கார்ந்துருக்க நிலையில் திடீர்னு அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். உண்மையில் பார்த்தா அவர் எந்த தியானமும் பண்ணலை, எல்லா தியானத்தையும் விட்டுட்டு ஒன்றும் பண்ண தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறார். அந்த நிலையில் அப்படியே ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது பார்த்தான்னு சொல்லி சொன்னால், அவர் மனசு வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி தருது. அப்போ அவருக்கு ஏதோ கிடச்சி வித்தியாசமாக ஏதோ இருக்குது, வித்தியாசமான அனுபவங்கள் இருக்குது, இதுவரைக்கும் நம்ம இருந்த நிலை வேறு, இப்போ இருக்க நிலை வேறுன்னிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டோங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அப்போ அதுதான் அவர் வந்து நிர்வாண நிலைன்னுட்டு பேர் கொடுக்குறார். பேர் கொடுத்துட்டு ஒரு உபதேசங்கள் பண்ணுறாரு. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி டெக்ளேர் பண்ணுறார். இப்போ இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சிட முடியும்? ஆனால் என்னன்னு சொன்னால், அவருடைய பிஹேவியர், நடத்தைகள், அவருடைய உறுதித்தன்மை, அவர் சொல்கிறதுல ரொம்ப உறுதியாக சொல்கிறது, இதெல்லாம் வச்சு இது பண்ணும் பொழுது அவர் சொல்கிறத ரிலை பண்ணுறாங்க எல்லோரும். அவர் ஒரு மதமாகவே மாறிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் ஒரு இந்து மதத்தில் வந்த ஒரு சாதாரண நபர் தான். இந்து அவர் ஒரு இந்து தான், ஒரு பிறப்பு அளவில் ஒரு இந்துவாக தான் பிறந்திருக்கார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் பின்னிலையிலே ஒரு மதம் ஸ்தாபிச்சிட்டது, அது இந்து மதத்தோட பெரிய. இப்போ அதில் இருக்கிறவங்க எண்ணிக்கை வந்து இந்து மதத்தோடு அதிகமாக இருக்குது. புத்திஸ்ட்டு தான் வந்து இப்போ உலகத்திலேயே இந்து மதத்தோடு அதிகமாக இருக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டி அப்படியே தெரில. இந்துக்களோட அதிகமாக இருக்கிறவங்க தான் புத்திஸ்ட்டு தான் இந்துக்களோட அதிகமாக இருக்கிறாங்க உலகம் முழுசும் எடுத்து பார்க்கும்போது. இப்போ அவர் அந்த அளவுக்கு அது ஒரு ஸ்தாபகராக மாறிடுறார். ஆனால் உண்மையிலேயே அவர் என்ன சொல்கிறாரு, என்ன கண்டுபிடிச்சார்? ஆசையே துன்பத்துக்கு காரணம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிருதான். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அவரும் ஒரு ரிலையபிலிட்டியை க்ரியேட் பண்ணிட்டார். பட் இருந்தாலும் அதை பின்பற்றி யார் ஞானம் அடைஞ்சவங்க எங்கேயோ சொற்பமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷன் கிடைக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டாரு, உண்மையிலேயே இந்த ஞானம்னா என்னங்கிறதுக்கு அவர் என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு, லிபரேஷன்னா என்னன்னு கொடுக்குறாரு, நிர்வாண நிலைன்னா என்ன அர்த்தம் கொடுக்குறாருங்கிறது ஒரு தெளிவாக வரையறுக்க முடியல. பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா ஞானிகளும் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி தான் ஒரு இடத்த தான் அடைகிறாங்க. அது வரைக்கும் நல்லாமல் பயிற்சிகள் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வந்துடுறாங்க. இப்போ உண்மையிலே அவங்களுக்கு என்ன தான் நடந்திருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நடக்காமல் அவங்க ஒன்றும் போய் சொல்ல மாட்டாங்க. அது என்ன தான் நடந்திருக்கு? உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே வந்து ஒரு மனசு வந்து ஓகேன்னு சொன்னால் எல்லாமே ஓகே ஆயிரும். மனசு வந்து ஏதோ ஒரு வகையில் ஓகே கொடுக்காம, மனசில் ஒரு சஞ்சலம் இருக்கிறவங்க எல்லாம் தான் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கிடுறாங்க, அல்லது இந்த மாதிரி எதையாவது ஒரு தீர்வை தேடி அலைகிறாங்க. மனசு ஓகேனா எல்லாமே ஓகே ஆயிரும். அப்போ உண்மையிலே எல்லா பிரச்சனைகளையுமே அந்த மனசில் தான் இருக்குது. இவன் புத்தர் வந்து மன நிம்மதியை தேடி தான் இந்த ஆன்மீகத்துக்களே வராது. அதே மாதிரி எல்லாருமே வந்து மனசு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் யாரும் ஆன்மீகத்து வருவான்? ஆன்மீகத்துக்கு வந்துட்டானாலே மனசில் ஏதோ ஒரு சரியான ஒரு தீர்வு அடையணும்,
மனசில் ஒரு மாற்றம் அடையணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் ஆன்மீகத்தில் வர்றவங்க எல்லாருமே அது தான் வராங்க. இப்போ சில இதுகளை வந்து ஆன்மீகத்தில் வந்து இது பண்ணி ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி சில பயிற்சி முயற்சிகள் கொடுத்து குருஸ்தானத்துக்கு போகிறது அந்த ஸ்தானத்துக்கு போகிறதுங்கிறது வேறு, அது வந்து இது பதவி மாதிரி சில இதுகள்லாம் இருக்குது. உண்மையான ஆன்மீகங்கிறது அது கிடையாது. உண்மையான ஆன்மீகங்கிறது ஒரு தீர்வை தேடி தான் வராங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு அடைகிறது. இப்போ நமக்கு வந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்முடைய மனசில் தான் இருக்கு. அந்த மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு? புறத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் புறத்துலேயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் புறத்தில் எல்லாத்துலேயுமே செயல் அளவில் சில இதுகள் சரி பண்ணணும்னு சொன்னால் சரியாயிரும். ஆனால் அந்த மனசை வந்து நம்ம சரி பண்ணி மனசை வந்து பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கிடுறது என்ன, என்ன மனசை வந்து சரியாக வச்சுக்கிட்டதுனா என்னங்கிறது தான் உண்மையிலேயே ஆன்மீகத்தில் உள்ள தலையாய க்வெஸ்சன். ஞானம் லிபரேஷன் எல்லாமே அதை தான் டீல் பண்ணுது. மனதளவில் நம்ம எப்படி இருக்கணும், மனதளவில் நம்முடைய பிரச்சனைகள் எப்படி சால்வ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் தண்ணி இருக்குது. இப்போ நீங்கள் அதை வந்து மேல் பக்கத்தில் அப்படியே நீங்கள் தொடுறீங்க. தொட்டிங்கன்னு சொன்னால் அவங்க தொட்ட இடத்த சுற்றி அப்படி ஒரு சின்ன ஒரு அலை மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த அலையை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம அதை கொஞ்சம் கையை வச்சு அப்படியே சரி பண்ணோன்னா என்ன ஆகும்? நீங்கள் சரி பண்ணால் சரி பண்ணால் அந்த அலை புதுசாக தான் ஃபார்ம் ஆகிட்டோம். ஆனால் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது தானாகவே செட்டில் ஆகிடும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனசுமே எதையோ ஒரு எமோஷனையோ எதையோ ஒரு உணர்ச்சிகளையோ எதையோ ஒரு தாட்டையோ அதை அப்படியே டெவலப் பண்ணி கொடுக்குது. அப்படி வந்த தாட் என்னதுன்னு சொல்லி சொன்னால் தானாகவே செட்டில் ஆகி மறைஞ்சு போயிடுது. வந்த எமோஷனோ வந்த தாட்டோ தானாகவே மறைஞ்சு போயிடுது. இப்போ அது இருக்கும்போது நமக்கு என்னென்னு சொன்னால் ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்றாவே நமக்கு தருது. ஒரு மன வருத்தம் இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி தருது. ஒரு மன வேதனை பயம் இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி தருது. ஆனால் இல்லைன்னு சொல்லி சொன்னால் மனதில் உள்ள எல்லா எமோஷனும் எல்லா விதமான தாட்டுமே எல்லாம் மொமெண்ட்ரி தான், வந்துட்டு தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான். நாம் அங்கே ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதுவாக வந்துட்டு அதுவாகவே போயிடும். ஒரு சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்காக சூழ்நிலை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ரியாக்ஷன் மாதிரி நமக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு தாட்டோ எமோஷனோ நமக்கு வருது. ஆனால் அது வந்து எல்லாமே ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான். நம்ம அங்கே ஒன்றும் செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி சொன்னால் நம்ம செயல் ரீதியாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம். இந்த மன உணர்ச்சிகள் சம்மந்தமாக எதையாவது ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் அது ஒன்று பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால் அதை சரி பண்ணணும்னுட்டு சொல்லி ஒரு சில முயற்சிகள் பண்ணிடுறோம். மனசை நல்லா வச்சுக்கிடணும், மகிழ்ச்சியாக வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு முயற்சியை நம்ம எடுத்துடுறோம். அதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்துக்குள்ளே நம்ம ஒரு போராட்டம் ஏற்பட்டுரும். இப்போ நம்ம புறத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்னெல்லாமோ இருக்குது அதுக்காக நம்ம போராடினா கூட பரவாயில்ல. நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம ஹேபிட் பேட்டர்ன் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசை வந்து நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு ஒரு இயக்கத்தில் நம்ம நம்மளை நாமளே எதிர்த்து போராடிடுறோம். இந்த போராடுறதுனால என்ன ஆயிருந்துச்சுன்னா அந்த இயக்கம் இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி அந்த இயக்கம் பழிபடி பழிபடி அலைகளை க்ரியேட் பண்ணிட்டு போயிடும். இப்போ எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க என்னெல்லாமோ முயற்சி பண்ணி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களோட எல்லா முயற்சியும் கீழே போட்டுடுறாங்க. கீழே போட்ட நிலையில் தானாகவே அங்கே ஒரு செட்டில்மெண்ட் வந்துடுது அவங்களுக்கு.
அவங்க நல்ல நிலைக்கு வந்துட்டோங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியாததுனால அவங்க எப்படி இல்லாமல் விளக்கம் கொடுத்து எப்படி இல்லாமல் ஒரு கோட்டைகளை கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. ஜெய கிருஷ்ணமூர்த்தியுடைய லைஃப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய பிறப்பே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் இந்த உலகத்தை உய்விக்கிறதுக்காக ஏதோ ஒரு அவதார புருஷராக வர்றாரு. இதுக்கு முன்னால் யாரும் மைத்ரேயான்னு சொல்லி ஒருத்தர் புத்தரே வந்திருக்கிற மாதிரி, புத்த அந்த மாதிரி மைத்ரேயாவே வந்து பிறப்பெடுக்கிறாருங்கிற மாதிரி தான் அவரை சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி அவர் வந்து உலகத்துக்கே போதகராக வருவார்னு சொல்லி அவருக்கு நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. இவர் என்னெல்லாமல் ட்ரைனிங் பண்ணுறாரு, மெடிடேஷன் பண்ணுறாரு, தியானங்கள் பண்ணுறாரு, சமாதி நிலையெல்லாம் அடைகிறாரு. ஆனால் அந்த ஞானம் கிடைக்கல, தேடிட்டு தான் இருக்கிறார். அப்போ அவருடைய பிரதர் நித்யான்னு சொல்லி ஒருத்தர், ரெண்டு பேரையும் சேர்ந்து தான் தியாசாபிக்கல் சொசைட்டியில் எடுத்து வளர்த்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ அவங்க எல்லாம் லண்டனில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சென்னையில் ஒரு ப்ரோக்ராம், எல்லோரும் கப்பலில் கிளம்புறாங்க. அப்போ இந்த ஜேகேனுடைய பிரதர் வந்து கொஞ்சம் சோகவீனமாக இருக்கிறாரு. அதனால் நான் கூட உட்காந்து அவரை பிரதரை பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் போங்கன்னு சொல்லி மற்றவங்கள அனுப்புகிறாரு. அப்போ அவங்க என்னென்னு சொல்லி சொன்னால், இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சில தெய்வீக சக்திகள்கிட்ட கேட்டு அருள் வாக்கு கேட்குறாங்க. கிருஷ்ணமூர்த்தியுடைய பிரதர் சுகம் இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு எல்லாம் பிரச்சனை எல்லாம் சரியாயிருமா, கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகலாமாங்கிற மாதிரி அருள் வாக்கு கேட்குறாங்க. இப்போ அந்த அருள் வாக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பிற்காலத்தில் கிருஷ்ணமூர்த்தி வந்து உலக போதகராக வருவார், அவருக்கு ஒரு 12 சீடர்கள் இருப்பாங்க, அதில் பிரதம சீடரே அவருடைய பிரதர் தான் இருப்பார். அதனால் ஒன்றும் அவருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லா இதெல்லாம் நல்லா ஆயிடுவார், நீங்கள் கிருஷ்ணமூர்த்தியை தாராளமாக கூட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி அருள் வாக்கு சொல்லிடுது. இவங்களும் அதை நம்பி சரதான்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி கப்பலில் கிளம்பிடுறார். கப்பல் நடுக்கடலில் போயிட்டு இருக்கும் பொழுது டெலகிராம் வருது, அவருடைய பிரதர் சீரியஸ்னுட்டு சொல்லி. இப்போ ஒரு அருள்வாக்கை நம்புறதா டெலகிராமை நம்புறதா என்ன பண்ணுறதுன்ட்டு அவருக்கு முடிவெடுக்க முடியல. அந்த நிலையில் ரெண்டாவது டெலகிராம் வருது, அவர் பிரதர் எக்ஸ்பயர்டுன்னு சொல்லி வருது, அவர் இறந்து போயிட்டார். இவர் அப்போ இவர் அப்படியே நல்ல குலைஞ்சி போயிடுறாரு. ஏன்னா அருள்வாக்கே நம்மளை ஏமாற்றிட்டது, கடவுளே நம்மளை கைவிட்டார், நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது நீ சொல்லி அவர் ஒரு ரூமை போட்டிட்டு அப்படியே உட்காந்துடுறார். அந்த துக்கத்தை அவரால் தாங்க முடியல. இப்போ அவர் நினச்சாருன்னு சொன்னால் அவருக்கு சமாதி நிலையிலலாம் உட்கார முடியும், தியானத்தில் உட்காந்து சமாதிக்கெல்லாம் போயிடுறாரு, உலகத்தை மறந்தெல்லாம் உட்கார முடியும். அவர் போய் சமாதி நிலையிலலாம் போய் உட்காரல, உலகத்தை மறந்து துக்கத்தை மறந்தெல்லாம் உட்காரல, அந்த துக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டார். ஒரு 2-3 நாள் உட்கார்ந்ததுக்கப்புறம் அப்படியே அவர் வெளியே வரும் பொழுது ஞானியாக வெளியே வர்றார். இப்போ உண்மையில் வேறு ஒன்றுமே இல்லை, அவருடைய மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. அவருடைய மனோ இயக்கம் வந்து துக்கமும் துயரமாக தான் இருக்குது, துக்கமும் துயரமுமான அந்த மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார், அவ்வளோதான், ஞானியாக மாறிட்டார். ஆனால் என்ன, ஒவ்வொருத்தருடைய டெர்மினாலஜி ஒரு டைப்பாக இருக்கும். ஜேகேனுடைய டெர்மினாலஜி எப்படியோ இருந்தது, நிறையா அவருக்கு சில இதுகளெல்லாம் சில ஒரு அப்லிஃப்டெல்லாம் கொடுத்தது, கொடுத்தாலும் கூட சில டெர்மினாலஜி சரியான கம்யூனிகேஷன் கொடுக்காமல் போயிட்டு. ஆனால் உண்மையிலே பேசிக்கெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா ஞானிகளுக்கும் ஒரே மாதிரி தான் நடந்தது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய மனதினுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு மனசு ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இந்த அரவிந்தரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன்,
அவர் இப்படி தான் நிறைய நல்லாமல் தவ தியானங்கள் நல்லாமல் பண்ணியிருக்கிறாரு. பண்ணி சில நிறைய அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்கு. அவர் என்னன்னு சொன்னால், நான் தியானம் பண்ணாலும் எனக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கூட கிடச்சிதுங்கிறார். தியானத்துக்கும் கவிதைக்கும் என்ன சம்மந்தம்னு தெரில, ஆனால் அவர் சொல்கிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் அது. ஆனால் ஞானம் கிடைக்கல என்ன சொல்லி அவருடைய முயற்சிகளெல்லாம் கைவிட்டு சும்மா உட்காந்துட்டார். ஒரு 1 இயர் ஒன்றுமே பண்ணலை. எல்லாத்தையும் ஏதோ முயற்சி பண்ணுறோம், ஏதோ கிடைக்கிது, ஆனால் இதெல்லாம் நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து டல்லாக்கிறது, இதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டார். ஒரு 1 இயர் கழித்து அவருக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த பீரியடில் அவருக்கு ஒரு குருநாதர் இருந்திருக்கிறாரு. அந்த குருநாதர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் நல்லா தியானங்கள் அது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் இப்போ 1 வருஷமாக ஒன்றுமே பண்ணலை, சும்மா தான் இருக்கேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டுதுன்னு எனக்கே தெரில. உடனே நீங்கள் தான் உங்களுடைய சக்தி மூலமாக ஆசீர்வாதத்து மூலமாக இதை ப்ளஸ் பண்ணி எனக்கு இந்த நிலையை கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவர் இவருக்கு என்னெல்லாம் நிகழுது, என்ன அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு, எப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் தனக்கு நிகழ்ந்ததுடைய அனுபவங்கள், தன்னுடைய அனுபவங்களெல்லாம் சொல்கிறார். சொன்னோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே அடையலை, அந்த நிலைக்காக தான் நானே தேடிக்கிட்டு இருக்கிறேன், நீ அதை நீ அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். இப்போ உண்மையிலேயே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே எதையோ ஒன்று அவர் அடைகிறதுங்கிறது இல்லை. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கிற நிலையில் அங்கே எல்லாமே தானாகவே நடந்து போயிடுது. அப்போ உண்மையில் இங்கே என்ன தான் நிகழுது? அந்த ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்ன? இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எப்போவுமே நம்முடைய மனோ இயக்கத்தில் ரொம்ப குறியாகவே இருக்கிறோம். மனசு இப்படி இயங்கணும், இப்படி இயங்கக்கூடாது, நல்ல உணர்ச்சிகளாக வரணும், மோசமான உணர்ச்சிகளே வரக்கூடாது, நல்ல மன அனுபவத்தோடு இருக்கணும்னு சொல்லி இந்த மனதோடு ரொம்ப அட்டாச் பண்ணி இது இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரெகுலேஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மாதிரிலாம் முயற்சிகள்லாம் பண்ணினவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்கள அறியாமல் அந்த முயற்சி எல்லாத்தையும் தோல்வியடைஞ்ச நிலையில் சும்மா உட்காந்துடுறாங்க. சும்மா உட்கார்ந்த நிலையில் அந்த மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சது. எல்லா ஞானிகளுக்கும் அப்படிதான் இயங்கிகிட்டு இருக்கு, நீ எல்லாருக்குமே அதுவாக தான் இயங்குது. பட் இருந்தாலும் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் நாமளே அதை இயக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்போ ஞானம் அடைஞ்சவங்க எல்லாருமே எங்கேயோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த இயக்கத்தை கையை விட்டுட்டு சும்மா உட்காந்துடுறேன். அந்த நிலையில் அவங்களுடைய மனசு அதுவாக இயங்குது. ஞானம் லிபரேஷனுங்கிறதுலாம் வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த மனசு வந்து அதுவாக இயங்கணும். நம்ம அதனுடைய இயக்கத்தில் நம்ம குறுக்கிடவே கூடாது. அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, என்ன உணர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அது அதுவாக வந்துட்டு அதுவாகவே போயிடும். ஆனால் என்னன்னு சொன்னால், அதை மனப்பூர்வமாக ஏற்றிடக்கூடிய ஒரு ஆற்றல், ஏற்றிடக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தால் தான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுவிடும். இல்லைன்னு சொல்லி சொன்னாலே நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால், இது இப்படி இருந்தால் சரியில்லையா, இப்படி இருந்தால் சரியில்லை, இது இப்படி இருந்தால் தானே சரியாக இருக்கும், இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி நாம் அதை க்வெஸ்சன் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணணும்னே நினச்சிட்டோம்னு சொன்னாலே அதை மனதே நம்ம 2 பகுதியாக மாறிடும். இல்லைன்னு சொன்னால் அந்த மனசே, மொத்த மனசுமே ஒரு டோட்டல் மைண்டாகவே இருக்கும். அது டோட்டல் மைண்டாகவே இருக்கும் பொழுது அது வந்து ஒரு ஃப்ளோயிங் மைண்டாகவே மாறிடும். அப்போ அந்த ஃப்ளோயிங் மைண்டாக இருக்கிறது வந்து அந்த மனதினுடைய இயற்கையான தன்மை. அது நாம் செயற்கையை எதையோ ஒன்று பண்ணி அதை கொண்டு வரல, அதனுடைய இயற்கையே அதுதான். அந்த முக்திங்கிறது மனதினுடைய இயற்கையான தன்மை. அது நாம் என்ன பண்ணிடுறோம், முக்திங்கிற பேர்லேயோ அல்லது வேறு எதையோ பேரில் அதனுடைய இயற்கையான தன்மையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே. நம்முடைய இயற்கையான தன்மையை நம்ம அப்படியே விட்டுட்டாலே போதும். நாம் என்னதே ஒன்று பண்ணி இயற்கையான தன்மைக்கு போகணுன்னு சொல்லி செயற்கையாக எங்கேயோ என்னதோ பண்ணிட்டு போயிடும். அதனால் இது வந்து ஞானிகள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் முயற்சி பண்ணி அந்த எல்லா முயற்சிகளும் தோல்வியடைஞ்ச நிலையில்
ஏன்னா நமக்கு வந்து எதையோ ஒன்று இருந்தது, இதை செஞ்சால் இது கிடைக்கும், இது செஞ்சால் இது அடையலாம், இல்லை இதை செஞ்சால் இதை விடலான்னு சொல்லி எதையோ ஒன்று பண்ணணும்னு சொன்னால் அது ஒரு போராட்டத்தை தான் வழிபடுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு தேடுதலை தான் வழிபடுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னுட்டு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அதுவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கேன், நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் நம்முடைய வேலை எல்லாமே நின்று போயிடும். அப்போ நம்முடைய மனசு வந்து அதுவாக இயங்க ஆரம்பிச்சு, உண்மையில் அதுவாக தான் இயங்கிகிட்ருக்கு, ஆனால் நாம் மனப்பூர்வமாக அதுக்கு சம்மதம் கொடுத்துறோம், நீ அதுவாக நீ வயசு அப்படியே இயங்கிக்கப்பான்னிட்டு ஒரு அனுமதி கொடுத்தோம். அப்போ அந்த நிலையில் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த மனசே வந்து லிபரேட்டட் மைண்டாகவே முழு பரிமாணத்தோடு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலேயே நம்ம மனசை நம்ம இயக்க முடியாது, அது அப்படி தான் அதுவாக தான் இயங்குது. பட் இருந்தாலும் நாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம அதை இயக்கலான்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு நம்ம மனசில் ஒரு வருத்தம் இருந்தாலும் வருத்தம் இல்லாமல் இருந்துக்கிடோம்னு ஏதோ முயற்சி பண்ணுறோம், அல்லது ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர்றதுக்கு பார்க்குறோம், இப்படி இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வேலைகள் நம்ம பண்ணிக்கிட்டு நம்மளை அறியாமலே என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் பெர்மனெண்ட்டாக நம்ம அதை நல்ல கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லி ஒரு தப்பான முடிவில் இருந்தோம். இப்போ இந்த மாதிரி ஞான நிலையை அடைஞ்சவங்களுமே கூட என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய முயற்சியெல்லாம் தோல்வியடைஞ்ச நிலையில தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த யோக சாதனைகள்ங்கிறதே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசை கொஞ்சம் டிசைன் பண்ணுறது தான். நம்ம யோக சாதனைகள் பண்ணுறது மூலமாக மனசை கொஞ்சம் டிசைன் பண்ணலாம், மனசில் நல்ல அனுபவங்களை கொண்டு வரலாம், அதுவும் சாத்தியம்தான். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆன்ம சாதனைகள் தான் முதல்ல ஒரு உதவியாகவும் இருக்குது, அப்புறம் அது தான் பிறகு தன்னால் தடையாகவும் மாறி. இப்போ என்னுடைய லைஃப் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் வந்து பொதுவாக வந்து இந்த பரவச நிலைங்கிற மாதிரி இந்த ஆன்ம சாதனையில் வரும் பொழுது தியானங்கள்லாம் பண்ணும் பொழுது ஒரு பரவச நிலை மாதிரி கிடைக்கும். அந்த பரவச நிலை வந்து ஒரு நாள் இருக்கும், ரெண்டு நாள் இருக்கும், சிலது ஒரு வாரம் கூட நீடிக்கும். ஆரம்ப காலங்களில் மணிக்கணக்கில் இருக்கும், பிறகு நாள் கணக்கில் வாரக்கணக்கில் கூட நீடிச்சிது, 10 நாள் 15 நாள் கூட இருக்கும். பிறகு அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சி போயிடும். பிறகு பழையபடி நம்ம முயற்சி பண்ணி என்ன தேவனம் பண்ணி பழையபடி லெவலுக்கு கொண்டு வரும், பழையபடி கீழே போகும். அப்போ அது பெர்மனண்ட்டாக நாம் வந்து அந்த பரவச நிலையில் எப்போவுமே இருந்தோன்னு சொல்லி சொன்னால் அதுதான் ஞானம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பரவச நிலைக்காக முயற்சி பண்ணுறது தியானங்கள் நல்லா நல்லா பரவச நிலை கிடச்சின்னு சொன்னால் சரி, இன்றைக்கி தியானம் நல்லா செட் ஆகிட்டு பரவச நிலை கிடச்சிக்கிட்டு, இன்றைக்கி பரவச நிலை கிடைக்கல, சரியாக தியானம் சரியாக செட் ஆகலை, இந்த மாதிரி அப்படி. அப்போ நம்ம நல்லா தியானங்கள் பண்ணி நல்லா அந்த பரவச நிலையில் நம்ம மனசை வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். ஏன்னா நமக்கு வந்து அந்த பரவச நிலையிலே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு எதுவுமே ஒன்றும் டச் ஆகாது, எந்த பிரச்சனையும் நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம மனசு வந்து ஒரு தகுதியோடு இருந்த மாதிரி இருக்கும், எதுவுமே நம்மளை டச் பண்ணாது. ஏன்னா நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், பிரச்சனை இருக்க தான் செய்து, இருந்தாலும் அது நம்மளை ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே ஈஸியாக போகிற மாதிரி நமக்கு ஃபீலிங் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி ஒரு பரவச நிலை தான் இதுன்னு சொல்லும் பொழுது அதுக்காக முயற்சி பண்ணோம், தியானங்கள்லாம் பண்ணோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த பரவச நிலைங்கிறது எனக்கு வந்து ஏற்பட்ட பரவச நிலை என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு பெர்மனண்ட்டாக என் கூட உட்காந்துட்டு நாள் கணக்காச்சு, மாத கணக்காச்சு, வருஷமாயிட்டு தோன்றுன என்கிட்ட வந்தது வந்தது தான் அப்படியே உட்காந்துட்டு 24 hours அந்த பரவச நிலை தான். ராத்திரி தூக்கத்தில் விழித்தாலும் கூட அந்த பரவச நிலையில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு சொன்னால் அப்போ எனக்கு மனசில் ஃபியம் ஃபைதாயிட்டு சரி, நம்ம ஞானம் அடைந்து விட்டோம், எதை அடையணும்னு நினச்சோமோ அது நமக்கு கிடைத்து விட்டது. பிறகு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அதனுடைய சுயரூபம் எனக்கு தெரிஞ்சது. அது என்னாச்சுன்னு சொன்னால் அந்த உடலினுடைய ஆரோக்கியத்தை அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிட்டது. அப்போ எனக்கு என்னென்னு தோணுச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல நிலையாக இருந்துன்னு சொன்னால் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற மாதிரிலாம் இருக்கணும், இது ஆரோக்கியத்தை அப்படியே டவுன் பண்ணிட்டு போகுது,
ங்கிற மாதிரி இருக்கும் பொழுது, பிறகு நம்ம வந்து அந்த பரவச நிலையிலிருந்து விடுபட்டால் தான் நாம் வந்து சர்வைவ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துடும். பிறகு அதிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி, பிறகு அந்த அதிலேருந்து விடுபடுறதுக்குள்ள முயற்சி பண்ணி விடுபட்டு பிறகு தரையிறங்குற மாதிரி நிலைக்கு வந்தாச்சு. இப்போ அந்த பரவச நிலை ஏற்படும்போது நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோங்கிற முடிவோடு இருந்தோம். அப்படியே ஒரு வருஷம் ஓடிட்டு ஞானம் அடைந்து விட்டோம்னுட்டு சொல்லி ஒரு வருஷம் வளர்ந்தாச்சு. பிறகு இப்போ வந்து என்ன சொன்னால், அதை கைவிட்டுட்டு கீழே தரையிறங்கியாச்சு. இப்போ நம்ம ஞானம் என்னாச்சுங்கிற கேள்வி பழையபடி வர ஆரம்பிச்சிட்டு, பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பரவச நிலையிலிருந்து இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நமக்கு அது ஒன்றும் மேலே ஒன்றும் டச் பண்ணாது, அது பாட்டுக்கு போயிடும். இப்போ அந்த பரவச நிலையெல்லாம் கைவிட்டுட்டு தரையிறங்கின பிறகு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ எல்லாத்தையுமே பழையபடி மறுபரிசீலனை பண்ணி பழையபடி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் போலையே, என்ன பண்ணணுன்னு தெரியலையேங்கிற மாதிரி ஒரு நிலையில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாத்தையும் கீழே போட்டுறணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணிச்சது. அதே மாதிரி எல்லாத்தையுமே எல்லா முயற்சியும் கைவிட்ட ஒரு தன்மையில் வந்து இப்போ அதுக்கப்புறம் தான் அந்த மனசு வந்து தானாயங்கிறதே நானும் கண்டுபிடிச்சேன். ஆனால் அதுக்கு இடையில் இப்படி ஒரு காலத்தையே ஒரு சுற்றி சுற்றி வந்த மாதிரி வந்து ஆகிப்போச்சு. இதுக்கு இதுக்கிடையில் 40 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் உண்மையில் என்ன சொன்னால், அங்கே தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு சிட்டி விஷயமாக தான் இருந்திருக்கு. இப்போ நாம் எதையாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லி சொன்னால், எதையோ தெரிஞ்சுக்கிட்டு எதையோ ப்ராக்டிஸ் பண்ணி எதையோ மெயின்டைன் பண்ணி எதையோ ஸ்டெபிளைஸ் பண்ணி என்னெல்லாமோ பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். இங்கே ஒன்றும் தேவையில்லை. ஆனால் என்னன்னு சொன்னால், ஒன்றும் தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டியது இங்கே அவசியம். அதுக்கப்புறம்தான் உண்மையிலேயே என்ன ஆன்மீகம்னா என்ன, லிபரேஷன்னா என்ன, ஞானம்னா என்னங்கிறதுனுடைய அடுத்த கட்ட ஒரு ஆய்வை ஏற்பட்டது. சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், எல்லா மதங்களும் அதை பற்றி தான் சொல்லுது, எல்லா ஞானிகளும் அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே உல்ட்டாக தான் இருக்கு, ஒன்றுமே கரெக்டாக இல்லை. சரி, கரெக்டாக இல்லை, தப்பாக சொல்லிட்டாங்களான்னு சொன்னால், தப்பாக சொல்லிட்டாங்கன்னு சொல்ல முடியல, குற்றம் அப்படியும் குற்றம் சாட்ட முடியல. ஏன்னா தப்புன்னு சொல்லி சொன்னால், எல்லாம் தப்பு எதையுமே பின்பற்றாதுங்க, எல்லாத்தையும் துறப்படுங்கன்னையாவது நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாம், அப்படியும் பண்ண முடியல. ஏன்னா அங்கங்கெல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு தான் இதை எடுத்துக்கிடவும் தருது. டைரெக்டாக நேரடியாக அங்கே வந்தவங்களுக்கு அது ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தரல. அதனால் எல்லாத்தையும் டச் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் இது என்னங்கிறத புரிய தரும். அதனால் எல்லாமே ஒரு வகையில் தேவைப்படுது. ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னால், இங்கே ஒன்றுமே இல்லை, ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்குது. இப்போ இதனால தான் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கும்போது நிறையா நீங்கள் ஆன்மீக இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நிறைய சன்னியாசிகளாக தான் இருப்பாங்க. ஞானம் அடைஞ்சவங்க வந்து சாது சன்னியாசிகளாக தான் இருப்பாங்க. குடும்பத்திலேருந்து ஞானம் அடைஞ்சவங்கன்னு சொல்லுவோம். புத்தரை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரும் சன்னியாசம் எடுத்து தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறார். ரமணர் எடுத்தீங்கன்னு சொன்னால், ரமணரும் சன்னியாசியாக தான் இருந்திருக்கிறார். ஜேகே எடுத்தானு சொன்னால், அவரும் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் அவரும் ஒரு சன்னியாசியாக தான் வாழ்ந்துருக்கிறாரு. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய இயற்கையான நிலையை அதுவாக தான் இருக்கு. நாம் எதையோ ஒன்று வந்து என்னதையோ ஒன்று தேடி எதையோ ஒன்று அடையிறதுங்கிற மாதிரி ஒரு அதை டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். இது எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே நம்ம ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ரீ திங்கிங்க்கு கொண்டு வந்தால் தான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், அது சரியான இது பரிமாணம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு, இப்போ நம்ம இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி.
ஆனால் உண்மையிலேயே அவங்க அதனுடைய பரிமாணங்கள் புரியுமா புரியாதாங்கிறது தெரில, பட் இருந்தாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டோம். ஏன்னா இங்கே வந்து உண்மையிலே இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் இப்போ நம்ம வந்து ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். ஆனால் அதுக்காக நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாமோ சாதிக்க வேண்டியிருக்கு. நம்ம குடும்பம் இருக்குது, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம வாழ்க்கைகள்லாம் இது பண்ணணும். நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் இந்த குடும்பத்தை யார் பார்ப்பா? அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் துறை வரோம்னுட்டு சொல்லி எல்லாருமே போயிடுறாங்க. புத்தர் லைஃப்பை கூட சொல்லுவாங்க, மனைவி மக்களை விட்டுட்டு தான் அவர் துறவரமாக போயிடுறாரு. அவர் புத்தர் வந்து அவர் துறவியாக இது பண்ணும்போது அவர் துறவரத்தினுடைய இதுபடியும் அவர் எல்லா இடங்களுக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு மற்ற சாதுக்களோட போகிறாங்க. அப்போ ஒரு முறை வந்து என்ன சொன்னால் அவருடைய மற்ற துறவிகளோட சொந்த நாட்டுக்கே வர்றாரு. அப்போ புத்தருடைய மனைவிக்கு வந்து புத்தர் மேலே ஒரு கோபம், அவருக்கு புத்தரை கொஞ்சம் அறிவுறுத்தணுங்கிற மாதிரி அது ஒரு திட்டம் போடுது. சொந்த மகனையே போய் அந்த புத்தர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணாமல் எப்படி நீங்கள் போகலாம்னு சொல்லி கேளுன்னு சொல்லி சொந்த மகனையே வந்து புத்தர்கிட்ட அனுப்பி விடுறார். அப்போ புத்தருடைய மகனும் வந்து நீங்கள் என்னை கைவிட்டுட்டு போயிட்டீங்களா, எனக்கு ஏதாவது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி புத்தருடைய மகன் ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். ஆனால் அவர் என்ன பண்ணனா சிம்பிளாக ஒரு திருவோடு எடுத்து கையில் கொடுத்து வாயாம் பண்ணாலும் கூட்டு போயிடுறாரு. இப்போ அந்த நேரத்தில் அது வந்து அதே ஒரு பெரிய ஒரு பிரதானமான விஷயமாக போற்றப்படுது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் ஒரு துறவியான வாழ்க்கையை தான் வழிகாட்டுறார். உண்மையில் அதெல்லாம் தேவையில்லை. சொல்லப்போனால் ஆன்மீகங்கிறது நம்ம உலகியல் வாழ்க்கைக்கு விரோதமானதே கிடையாது. நம்ம ஆன்மீகத்தில் நல்ல நிலையை அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் உலகியல் வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த பாதையை எடுத்துக்கிட்டாலும் அந்த பாதையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலாம். ஆன்மீகங்கிறது தேவையான ஒன்று தான். ஆனால் நீங்கள் உலகத்தை துறந்து ஆன்மீகத்தில் வாழணுங்கிறது இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் கற்றுக்கொடுத்து, ஏன்னா இது வந்து என்னன்னே தெரியாமல் எப்படியோ கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. சரியாக இப்போ அதை பற்றி ஒரு சரியான பரிமாணம் தெரிஞ்சிருந்துன்னு சொன்னால் இப்படிலாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, எளிமையான விஷயமாகவே போதிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஆன்மீகத்தில் உண்மையிலே அந்த ஞான நிலை அடைஞ்ச நிலையில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே உலகியல் கூட நம்ம நல்ல முறையில் வாழ முடியாது. இப்போ அதனால தான் ஜேகே என்ன சொன்னிச்சுன்னா வாழ்க்கை ஞானத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பமாகுதுன்னு சொன்னால் அது கரெக்டு தான். நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம மாற்ற வேண்டியில்ல, வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் செம்மையாகவே வாழலாம். அதனால தான் நம்ம நாளைய வகுப்பில் வந்து என்னென்னு சொன்னிச்சுன்னா சைக்கலாஜிக்கலாக அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு முடிச்சுக்கிட்டா போதும். அதே நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் புற செயல்கள் உலகியல் செயல்கள் இதுகளுக்கெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே நம்ம முழு மனசோட முழு ஈடுபாட்டோட ஒரு நல்ல வாழ்க்கையாக வாழணுங்கிறது தான். அது ஒரு புற அம்சம், ஃபிசிக்கல் அம்சம். அது ஆன்மீகங்கிறது பியூர்லி சைக்கலாஜிக்கல் மேட்டர் மட்டும்தான், ஃபிசிக்கல் மேட்டரே கிடையாது. அதனால் அகத்தளவில் நாம் எப்படி இருக்கணும், புறத்தளவில் நாம் எப்படி செயல்படணும் என்கிறது தான் நாம் நாளைக்கு நாம் அதை பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடுறோம்னு சொல்லி சொன்னால் ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்ன, இது நம்ம வந்து அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டா போதும், இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நிறையா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீனே ஆன்மா நீ தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுதான் ஞானம்.
இதெல்லாம் அந்த காலத்து டெர்மினாலஜி. இந்த டெர்மினாலஜி படித்து படித்து தான் நாங்களும் ஏமாந்து திரு திருவா அலைஞ்சு கிடந்தோம். அதனால் அதே டெர்மினாலஜி நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி நம்ம நம்மளும் ஏமாந்துட்டு நடக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம டெர்மினாலஜியுமே டெவலப் ஆகி வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த டெர்மினாலஜி இதுவும் ஒரே அர்த்தம் தானே, எல்லாம் கூட டெவலப் பண்ணிட்டு சொல்லி விளக்கங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆனால் அது என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம ஏமாந்தது உண்மை, அந்த டெர்மினாலஜிலாம் நம்பி ஏமாந்து போயிட்டோம். அதனால் ஏதோ ஒரு வகையில் நம்மளை வழிகாட்டியிருக்கு, வழி நடத்தி கூப்பிட்டு போயிருக்கு, அந்த அளவுக்கு அதுக்கு நம்ம நன்றி சொல்லிட வேண்டியதுதான். ஆனால் அதே நேரத்தில் நம்மளை முடக்கி போட்டதும் உண்மை தான். அதனால் நம்ம அந்த டெர்மினாலஜிலலாம் மாட்டாதபடி இப்போ எளிமையாக புரிஞ்சுக்கிட்டா போதும். சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு வேலையே இல்லை. மனசு அதுவாக இயங்கிறது தான், அதுவாக இயங்கிறது தான் லிபரேஷனுங்க. தான் ஏதோ ஒரு வினோதமான ஒரு நிலையை கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த நிலை நமக்கு கிடைக்குமா, அந்த நிலை கிடைக்குமா? உண்மையிலே ஒன்றும் வேண்டியதில்லை. அது அதுவாக இயங்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால் நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஞானங்கிறது. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அறிவுபூர்வமாக இன்டலெக்சுவலாக சைக்கலாஜிக்கலாக நமக்கு வேலையே இல்லைங்கிற ஒரு சாதாரண ஒரு எளிமையான அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் போதும். ஆனால் அதில் ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம எடுத்த முடிவில் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவு இருந்துன்னு சொன்னால் நம்மளை நாமளே இயக்க மாட்டோம், நம்முடைய மனசை இயக்க மாட்டோம், அது அதுபோக்கில் இயங்க விட்டுருவோம். அந்த மனசு வந்து அதுபோக்கில் இயங்கிறதுக்கு பேர் தான் லிபரேஷன். சொல்லப்போனால் இது நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். நம்ம அடைய வேண்டிய நிலை இல்லை, நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். நாம் வந்து அதை செயற்கை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்படி இயங்கணும், அப்படி இயங்கணும், இப்படி இருந்தால் தான் நல்லது, இது சரியில்லை நீ சொல்லி எதையோ ஒரு டெர்மாலஜி கொடுத்து, ஏதோ ஒரு ஃபிலாசபி கொடுத்து நாம் அதை அரெஸ்ட் பண்ண பார்க்குறோம். அதனால் எல்லா டெர்மினாலஜியும் விட்டுட்டு, எல்லா கான்செப்டையும் விட்டுட்டு அதான் சரணாகதின்னு சொல்கிறது தான். அதுதான் அகத்தை பொறுத்தளவு ஒரு சரணாகதி தான். அது ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி சரண்டர் ஆகிடுறது. ஏன்னா அங்கே வந்து நான் ஒன்று மனசுன்னு ஒன்று ரெண்டாயிடும். மனசு தான் நான், நான் தான் மனசு. நாமளே ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா நாமளே ஃப்ரீயாக இயங்குறோன்னு அர்த்தம். அவ்வளோ. அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நம்ம அதை வந்து ஒரு வேலையுமே இல்லைங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த மனசு அதுவாக இயங்குது, அன்டிஸ்டர்ப்டாக இயங்குது. அது அன்டிஸ்டர்ப்டாக இயங்கிறது லிபரேஷன் சொல்லி சொல்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து உலக பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது எதையோதையான ரியாக்ஷன்ஸு என்னெல்லாம் வரத்தான் செய்யும். ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் நம்ம உட்காந்தோன்னு சொன்னால் மனசு வந்து மகிழ்ச்சியாக இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு வேறு வாது டென்ஷனோ ஏதோ வரத்தான் செய்யும். அது அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அது உதவி பண்ணும். அது அப்போ நம்ம வந்து புறத்தில் நம்ம செய்ய வேண்டிய செயல்களை கரெக்டாக பண்ணணும். அதுக்கு ஒரு எப்படி தான் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அந்த முறைப்படி பண்ணணும். ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டே கிடையாது. நான் இப்படி தான் இருக்கணும், இதுதான் நல்ல நிலைன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டே கிடையாது. எந்த ஸ்டாண்டுமே இல்லாதபடி இருக்கிறது தான் மனதினுடைய இயற்கையான நிலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுதான் கரெக்டுன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதனுடைய இயற்கைத்தன்மைக்கு நம்ம இடையூறு பண்ண மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டியிருக்கு. அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஞானம், வேறு ஒன்றுமே கிடையாது. நானே ஆன்மா நிட்டு சொல்ல அந்த இதெல்லாம் வேண்டியதில்லை. இங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு முடிவுக்கு வரணும். அதை வந்து எல்லா வகையிலையும் அந்த முடிவு வந்து நமக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து ஒரு வேலையுமே இல்லைங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அந்த கன்க்ளூஷனுக்கு வந்ததுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம மைண்ட் வந்து அன்டிஸ்டர்ப்டாக லிபரேஸ் அது ஃப்ரீ ஃப்ளோவில் அன்டிஸ்டர்ப்டாக வேலை ஃபங்க்ஷன் ஆகுது. அது அன்டிஸ்டர்ப்டாக ஃபங்க்ஷன் ஆகுறது தான் லிபரேஷனுங்கிறத விட வேறு எதையோ ஒரு நிலை கிடையாது. நம்ம மனது வந்து சுதந்திரமாக செயல்படுறதுக்கு பேர் தான் லிபரேஷன். எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது தான். இது ஆன்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது.
அதனால் நம்ம ஆன்மானா என்ன அது இதெல்லாம் கூட நம்ம பிறகு பார்ப்போம். நம்ம அடுத்த இனிமேல் இந்த நாலு நாளைக்குள்ளே எல்லா கான்செப்டும் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இதில் மெயின் சப்ஜெக்ட் வந்து இப்போ இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒரு கன்க்ளூஷன் தான், இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஞானம் லிபரேஷன் சொல்கிறோம். நாளைக்கு அகம் புறம்னுட்டு பார்க்குறோம். இந்த ரெண்டு டாபிக் தான் மெயின். சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு மணி நேரம் நம்ம பேசியிருக்கிறோம், நாளைக்கு அந்த அகம் புறம்ங்கிறதுல ஒரு மணி நேரம் பேசுவோம். இதுதான் மெயின் சப்ஜெக்டே இவ்வளோதான். ஆனால் அந்த அகம் புறம்னுட்டு நம்ம பேசின பிறகு தான் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதை இன்னும் டீட்டெயில்டாக விளங்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேள்வி பதிலாக பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் எந்த அளவில் அதை உள்வாங்கியிருக்கிறாங்க, சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதை நம்ம நாளைக்கு நம்ம அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கேள்வி பதிலெல்லாம் நாளைக்கு தான் வச்சுக்கிட்டோம். இப்போ இன்றைக்கி கேள்வி பதில்கள் கிடையாது. நம்ம இந்த முடிச்சுக்கு அப்புறம் நம்ம டின்னருக்கு போயிடலாம். போயிட்டு நைட்டில் நம்மகிட்ட நண்பர்கள்லாம் பேசுவாங்க. ஜீவமணி சரவணன் அவ்வளோ ஆனந்த் அவர் வந்திருக்கிறாரு சென்னையிலேருந்து. இப்போ அவங்கெல்லாம் அந்த அவங்களுடைய அனுபவங்கள் அல்லது உங்களுக்கு வேண்டிய மெசேஜ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நம்மளை பொறுத்தளவில் இன்றைக்கி நம்முடைய சப்ஜெக்ட் உள்ளது தான். நீங்கள் சைக்கலாஜிக்கலாக உங்கள் மனசில் நீங்கள் எதையுமே நீங்கள் ஒரு நல்ல நிலைன்னுட்டு ஒரு நிலையே கிடையாது, எதையுமே அடையிறதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லைங்கிறத வந்து நம்ம இன்டலெக்சுவலாக வெறும் அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை வேறு உணர்வுபூர்வமாக புரிகிறேன்னிட்டெல்லாம் நம்ம ஏமாற்றி நடக்க வேண்டியதில்லை. வெறும் இன்டலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். அந்த இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே போதும் நமக்கு. இங்கே வந்து நம்மளை மனசளவில் நம்ம இந்த நிலையிலேருந்து இந்த நிலைக்கு போகணும், நான் இப்படி இருக்கேன் அப்படி மாறணும், இதை விடணும் அதை விடணும்ன்ட்டு ஒன்றுமே கிடையாது. அங்கே நமக்கு வேலையே இல்லை, அது எப்படி வேணாலும் ஏங்கிட்டு போட்டுன்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டாக கையை கழுவிட்டு உட்காந்துரண்டேதான் அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம விடுவோம். இல்லை வேலை இருக்குங்கிற வரைக்கும் அதை ஏதாவது சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். அதனால் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும், இங்கே ஒரு வேலையுமே இல்லைங்கிற முடிவுக்கு வரணும். இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம நாளைக்கு அகம்புறம்ங்கிறத டாப்பிக்கெலாம் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கும் செகண்ட் டாப்பிக்கும் இணைச்சி நம்ம கேள்விகள்லாம் கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம விளங்கிடலாம். அதனால் இப்போ இன்றைக்கி நாம் என்ன சொன்னோங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளேயே கூட நீங்கள் இன்னொங்கட்ட மறுபரிசீலனம் பண்ணிக்கிடலாம். நம்ம இன்றைக்கி நைட்டில் மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க. மற்றபடி நம்ம நாளைக்கு காலையில் ரெண்டாவது டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம்.